மனித லைஃப்ல அப்பப்ப ஆபத்துகள் சம்பத்துகள் மாறி மாறி வரும். பாகவதத்தில் ஆபத்துகள் வர்றது கூட ஒரு விதத்தில் நல்லதுதான், அப்பதான் கடவுளை நினைப்போம் அப்படின்னு குந்தி சொல்ற. அது மாதிரி ஒரு பேரிடர் பேராபத்தாக உலகம் பூரா ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு விஷக்கிருமி பரவின் இருக்கு. இதுக்கு நாம எல்லாத்துக்கும் மேல பிரசங்கோ தெய்வோ கிழகன்னு வேதம் சொல்றது. எல்லா விதமான கெடுதலையும் விளக்கக்கூடிய டாக்டர்ல பெரிய டாக்டர் நம்ம பரமேஸ்வரன் தான். அதனால அவரை பத்தி எல்லாருமாக சேர்ந்து ஒரு பிரேயர் பண்ணி, விசேஷமா நம்ம இந்தியாவில் இப்போ ஒரு விதமான உபதிரவம் இல்லாமலும் கிரமேண உலகம் போராவும் இந்த நோய் பரவாம நோய் உண்டு பண்ற கிருமி எல்லாம் அழியறதுக்காக எல்லா பக்தர்களும் ஜாதி மத வேறுபாடு இல்லாம இன வேறுபாடு இல்லாம சொல்லக்கூடிய மூணு ஸ்லோகங்கள். இதுல முதல்ல அந்த மூணு ஸ்லோகங்கள் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ற மாதிரியும் அவருடைய புள்ள சுப்பிரமணியர் பிரார்த்தனை பண்ற மாதிரியும் அவருடைய மச்சனரான விஷ்ணுவ பிரார்த்தனை பண்ற மாதிரியும் மூணு ஸ்லோகம். மாமன் மருகன் அதுக்கப்புறம் மச்சான் சிவன் அப்படின்னு வச்சுப்போம். அத நான் இப்ப சொல்றேன். சுமீனாட்சி பதே சம்போ, சுமீனாட்சி பதே சம்போ, சோமசுந்தரநாயகா, சோமசுந்தரநாயகா, இமாம் ஆபதமுத்பன்னாம், இமாம் ஆபதமுத்பன்னாம், மதியாம் நாசய பிரபோ, மதியாம் நாசய பிரபோ. தலையில் பிரச்சந்தனுடைய சுந்தரரே, சோமசுந்தரநாயகனாக விளங்கக்கூடிய விஷத்தை உண்டும் ஒன்றும் செய்ய முடியாதபடி தடுத்து நிறுத்திய பரமேஸ்வரனே, எங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பெரிய இடர் பேராபத்தை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். இன்னொன்னு அவருடைய பிள்ளை சுப்பிரமணியர் பத்தி, அது பலவிதமான வியாதிகளை உண்டு பண்ணக்கூடிய கிருமிகள் என்னெல்லாம் இருக்கலாம், அதனால என்னென்ன விதமான வியாதி வரலாம்னு கனெக்ட் பண்ண மாதிரி சங்கர் அந்த காலத்திலே சொல்லுங்க. அபஸ்மார குஷ்ட க்ஷயார்ஷ பிரமேக, அபஸ்மார குஷ்ட க்ஷயார்ஷ பிரமேக, ஜுவரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்த, ஜுவரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்த, பிசாச்ச சர்வே பவத்பத்ரபூதிம், பிசாச்ச சர்வே பவத்பத்ரபூதிம், நிலோக்க க்ஷணாத் தாரகாரே த்ரவந்தே. பலவிதமான வியாதிகள் காக்காவளிப்பிலேந்து ஆரம்பிச்சு இப்ப பேர் சொல்ல முடியாததான ஒரு ஆழ்கொள்ளி வியாதி வரைக்கும் இதெல்லாம் ஹே, அதாவது திருச்செந்தூர் முருகன் உங்களுடைய அந்த பன்னீர் இலை விபூதியை பார்த்து எல்லா கிருமிகளும் ஓடுகின்றன என்று இது பிரார்த்தனை பண்றது. அதே சுப்பிரமணிய புஜங்கத்துல பறவ காய்ச்சல் பன்னி காய்ச்சல் அப்படின்னு எல்லாம் பேர் சொல்றான். மிருகா பக்ஷினோ தம்சகாயே சதுஷ்டாக, மிருகா பக்ஷினோ தம்சகாயே சதுஷ்டாக, சதாவியாதயோ பாதகாயே மதங்கே, சதாவியாதயோ பாதகாயே மதங்கே, பவச்சக்தி தீக்ஷ்ணாக்ர பின்னா சுதூரே, பவச்சக்தி தீக்ஷ்ணாக்ர பின்னா சுதூரே, இனஷ்யந்து தே சூர்ணித க்ரௌஞ்ச சீல. தன்னுடைய வேல் ஆயுதத்தினால பெரிய மலைய அடிச்சு பொடி பண்ணின ஹே முருகா, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பறவைகளாலையும் மிருகங்களாலையும் கிருமி கீட்டங்களாலையும் இந்த மாதிரி மிருகாக பட்சினகா தம்சகாக, தம்சகான பைட்ஸ் ஒரு அர்த்தம் இருக்கு, அதே போல இந்த மாதிரி வைரஸ் இந்த மாதிரி கிருமிகளுக்கும் பேர். இதெல்லாம் பரவி எங்க உடலில் கலந்து பாதகாயே மதங்கே ஆளை கொல்லக்கூடிய வியாதியை பரிணமிக்க பண்ணக்கூடியவர்கள் இருக்கின்றன.
இவை அவை அத்தனையும் நீங்கள் உங்கள் வேலாயுதத்தினால் வேலினால் பவசக்தி தீட்சண அக்ர பின்னாக இதை கொண்டு போய் எங்கேயாவது போட்டோம்னு சுதூரே கண்ணு காணாத இடத்துல உலகம் மக்கள் வாழாத இடத்த கொண்டு போய் நீ தூக்கி சூர்ணம் பண்ணிடணும். உங்களால் இது முடியும். உங்களுடைய வேலினால கிரௌஞ்சமலையை பொடியாக்கினவரே அப்படின்னு சுப்பிரமணியருக்கு ரெண்டு. விஷ்ணுவுக்கு ஒன்று எப்பவுமே இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கடைசியில் சொல்றோம். இந்த நினைவோட சொல்லணும். இப்போ ஆர்த்தா விஷன்னா சிதிலாச்ச பீதாக ஆர்த்தா விஷன்னா சிதிலாச்ச பீதாக கோரேஷு ஜவ்யாதிஷு வர்த்தமானாக கோரதா கொரடன் வந்திருக்கு. கோரேஷு ஜவ்யாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் சங்கீர்த்த நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி விமுக்த துக்கா சுகினோ பவந்தி. ஆபத்துகளோ பீடைகளோ பலவிதமான மனக்கசப்புகளோ வியாதிகளோ சொல்ல முடியாத பெரிய பெரியதான ஜுரம் முதலிய கோரமான வியாதிகளோ இதெல்லாம் கோரேஷு வியாதிகள் வர்த்தமானாக நாராயணா என்று மனமுருகி சொன்னாலே அவர்களுக்கு உடனே இந்த ஆபத்துக்களும் துக்கங்களும் விலகுகின்றன, விலக வேண்டும். ரெண்டு தினமான பாடத்தில் இது ஓடும். மூணு ஸ்லோகத்தையும் பரவர்கள் வீட்டில் சொல்லலாம். நாம் அதை ஒரு மணி நேரம் இந்த மூன்று ஸ்லோகங்களையும் பாராயணம் செய்ய வேண்டும் உலக க்ஷேமத்திற்காக.